ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூசு சேனலில் ஒரு அருமையான சிறுகதை தாங்க பார்க்க போகிறோம். கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருடு போன முத்து மாலை. இந்த கதையை சொல்ல போகிறது நான் உங்கள் ரம்யா பாலன். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? சரி. காசி நகர் அரண்மனை பக்கத்தில் ஒரு சோலை இருக்குது. அந்த சோலைக்கு நடுவில் ஒரு அழகான பொய்கை இருக்குங்க. அந்த பொய்கையில் எப்பவுமே வந்து அந்த நாட்டு அரசி வந்து தினந்தோறும் வந்து குளிக்கிறதுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போது கூட பணிப்பெண்கள், காவலாளர்கள் எல்லாருமே வருவாங்க. அப்போ நம்ம அரசி வந்து வழக்கம் போல் இந்த பொய்கை பக்கமாக வர வரும்போது அதில் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்க முத்து மாலையை வந்து கழட்டி அந்த நீரடைக்கு பக்கத்தில் கரையில் வச்சிடுறாங்க. வச்சதெல்லாம அவங்களோட பணிப்பெண் கிட்ட சொல்கிறாங்க, நான் குளிச்சுட்டு வர வரல இந்த முத்து மாலையை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து தண்ணியில் இறங்கி நல்லா குளிக்கிறாங்க. வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப அதிக நேரம் வந்து நம்ம அரசி வந்து தண்ணியில் வந்து குளிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பணிப்பெண் வந்து அந்த முத்து மாலையை பக்கத்தில் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த மரத்தடி நிழலில் வந்து நல்லா ஜில்லுன் இருக்கிறதுனால பனிப்பெண்ணுக்கு தூக்கம் வருது. தூக்கம் வந்தோடனே அவங்க கண்ணை சேர்ந்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுங்கன்னா, அந்த மரத்து மேலே ஒரு பெண் குரங்கு வந்து இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து கவனிச்சிட்ருக்கு. அப்போ அது கண்ணில் வந்து இந்த முத்துமணி வந்து தென்பட்டுருச்சு. தென்பட்டோடனே அது என்ன பண்ணுதுன்னா, அந்த முத்து மாலையை வந்து எப்படியாவது எடுத்தே ஆகணும்ன்ட்டு கீழே இறங்கி வந்து யாராவது பார்க்குறாங்களான்ட்டு ரொம்ப பயத்தோடவே வந்து எடுத்துருச்சுங்க முத்து மாலையை. எடுத்துக்கிட்டு நேராக மரத்து மேலே போய் உக்காந்துக்கிட்டு அது கழுத்தில் வந்து போட்டு அழகு பார்க்குது. அப்போது அதோடய கழுத்துக்கு போட்டு அழகு பார்க்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இது ரொம்ப அழகாக இருக்குது, இது எப்படியா நம்ம வந்து எடுத்துக்கணும், யா இந்த குரங்குங்க வந்து நம்மளோட முத்து மாலையை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பிடுங்கி அறுத்துருங்க, அதனால் வந்து நம்ம வந்து ஒழிச்சு வச்சிடணும் அப்படின்ட்டு இந்த பெண் குரங்கு வந்து மரத்து மலை ஏறி ஒரு குருவி கூட்டில் வந்து இந்த முத்து மாலையை வந்து பதுக்கி வச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி சர்வசாதாரணமாக வந்து உட்காந்துட்ருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பனிப்பெண்ணுக்கு வர தூக்கம் வந்து கலைஞ்சிடுது. அப்போது தரையை பார்க்குறாங்க, முத்து மாலை அங்கே இல்லை. இல்லைன்னொடனே அவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது, கூடவே பயமும் அதிகமாக இருக்குங்க. அப்போ நம்ம பனிப்பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம அரசியோட முத்து மாலையை வந்து நம்ம வந்து தொலைச்சிடோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுத்துருவாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க வந்து பதற்றமாக வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருடன் திருடன் கத்துறாங்க. கத்தனவுடனே அங்கே தொலைவில் நிற்கிற காவலாளிகள்லாம் வந்து வேகமாக ஓடிடுறாங்க. ஓடியாந்து திருடனை என்னாச்சுன்ட்டு கேட்குறாங்க. நம்ம அரசியோட முத்து மாலையை வந்து ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான், அவங்க அந்த பக்கம் தான் ஓடிட்டுருக்கான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே இந்த காவலாளிகள் எல்லாருமே வந்து வேகமாக வந்து ஓடிட்டுருக்காங்க திருடனை விரட்டி பிடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து யாருமே ஓடுற மாதிரி தெரில, இருந்தாலும் வந்து எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது தொலைவில் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி வந்து நடந்து போயிட்டுருக்காருங்க. அதோ பாருங்க திருடன் ஓடுறான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னவுடனே நேராக வந்து எல்லாரும் விரட்டிகிட்டே போகிறாங்க அந்த காவலாளிகள்லாம். போன உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த விவசாயி வந்து அவங்க வரத்தை வந்து பார்க்குறாரு. தூரத்துலேருந்து வீரர்கள் வந்து கையில் ஆயுதத்தோடு ஓடி வரும்போது, இவங்க எல்லாரும் நம்மளை தான் வந்து கொல்றதுக்கு துரத்திட்டு வராங்க போல, நம்மளை வந்து எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த விவசாயி வந்து வேகமாக ஓடுறாருங்க. இவர் ஓடுறத பார்த்தோன்னே வீரர்கள் வந்து இன்னும் வேகமாக வந்து ஓடிட்டு வராங்க துரத்தி பிடிக்கிறதுக்கு. அதை பாருங்க தப்பிச்சு ஓடுறான் அப்படின்ட்டு எல்லாரும் சீக்கிரம் வாங்கன்ட்டு எல்லாரும் வந்து கத்திக்கிட்டே ஓடுறாங்க. நம்ம விவசாயம் எவ்வளோ தூரம் ஓடுறாரு, கடைசியில் நம்ம வீரர்கிட்ட மாட்டிக்கினாரு. மாட்டின உடனே அவங்க எல்லாருமே வந்து அந்த விவசாயியை பிடிச்சிட்டு போய் அரண்மனையில் இருக்க அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்த உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அரசர் வந்து நீ திருட்டுனியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லலைன்னா உனக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவேன், ஒழுங்காக சொல்லிட்டு எங்கே அந்த முத்து மாலை அப்படின்னு சொல்லி நம்ம அரசர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த விவசாயி என்ன நினைக்கிறாருனா, கண்டிப்பாக நம்ம வந்து திருடலன்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, அதனால் வந்து என்ன பண்ணணுன்ட்டு அவர் யோசிச்சு உடனே வந்து நான் திருடின அரசே, ஆனால் வந்து முத்து மாலையை வந்து இப்போ என்கிட்ட வச்சில்ல, அதை வந்து ஒரு பொற்கொள்ளன் கிட்ட கொடுத்துட்டேன், இந்த அரண்மனை பொற்கொள்ளன் தான் அதை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்டவுடனே அரசர் வந்து உடனே பொற்கொள்ளனை வந்து இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. அவரும் வந்து நம்ம அரசர் முன்னாடி நிறுத்தப்படுறாருங்க. அப்போ வந்து பொற்கொள்ளன்கிட்ட கேட்குறாரு, எங்கே வச்சுருக்க அந்த முத்து மாலையை, இந்த விவசாயி வந்து திருடிட்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்கிறான், ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பொற்கொள்ளன் வந்து இதெல்லாம் கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. நம்ம எங்கே இதெல்லாம் திருடணும், நம்ம எங்கே அந்த விவசாயிகிட்ட வாங்கணும், இது என்ன கதையாக இருக்குது, இந்த விவசாயி வந்து நம்ம மேலே பழி சுமத்துறான், அப்போ யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ம வந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பொற்கொள்ளன் என்ன பண்ணுறாருனா, இந்த அரண்மனை குரு கிட்ட தான் நான் வந்து அந்த முத்து மாலையை கொடுத்த அரசு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அரசருக்கு ஒன்றுமே புரியல, சரின்ட்டு உடனே வந்து அரண்மனை குருவை வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சு கேட்குறாங்க, என்ன குருவே இந்த மாதிரி முத்து மாலையை வந்து இந்த பொற்கொள்ளன் உங்கள் கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்கிறான், ஒழுங்காக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குருவுக்கு ஒன்றுமே புரியல, அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவன் ஏதோ வசமாக நம்மளை வந்து மாட்டி விடுறான் அப்படின்னு நினச்சி அவர் தப்பிக்கிறதுக்கு அவரும் வந்து ஒரு பொய் சொல்கிறாருங்க.
சொல்லுங்க. அரசே, நான் அந்த முத்து மாலையை வந்து நம்ம அரண்மனை இசைக்கலைஞன் கிட்ட கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே அரசர் வந்து இசைக்கலைஞனை வந்து வர வைக்கிறாரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, எங்க அந்த முத்து மாலைன்னு கேட்கும்போது நம்ம இசைக்கலைஞனுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெல தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அடடா, இவங்க எல்லாருமே வந்து அவங்க தப்பிக்கிறதுக்கோசம் நம்ம மேலே வந்து ஒரு பொய்யான பழியை வந்து சுமத்திருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும்ன்ட்டு இவரை என்ன பண்ணுறாருனா, அரசே என்கிட்ட இருந்த முத்து மாலையை வாங்கி நான் வந்து நம்ம அரண்மனை நடனக்காரிக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அரசர் என்ன பண்ணுறாருனா உடனடியாக வந்து நடனக்காரியை வர வைக்கிறாரு. வர வைக்கும் போது விசாரிக்கலான்னு பார்த்தா அன்னைக்கு வந்து பொழுது சாஞ்சிடுது, அதனால் ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த நாலு பேரையும் பிடிச்சி சிறையில் அடைங்க, அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அரசர் பட்டு போயிடுறாருங்க. ஆனால் வந்து நம்ம மந்திரிக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. என்னடா இது, நகை வந்து திருடு போயிருக்குன்னு தெரியுது, ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்து கை மாறி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் முதல்ல திருடி இருப்பாரா? எதனாலனா நம்ம அரண்மனை பொய்கையை சுற்றி நிறைய காவலர்கள் இருப்பாங்களே, இவரால் உள்ளே வந்திருக்கவே முடியாது, கண்டிப்பாக வேறு ஏதோ நடந்திருக்கு, இந்த உண்மையை நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு மந்திரி யோசிக்கிறாரு. உடனே போய் நம்ம அரசரை சந்தித்து, இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கால அவகாசம் கொடுங்க, நான் வந்து நடந்த உண்மை என்னன்ட்டு கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அரசரை வந்து சரின்ட்டு உத்தரவு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மந்திரி வந்து அந்த சிறையாண்டை வராரு. வந்து சிறை பக்கத்தில் இருக்க ஒரு காவலாளியை கூப்பிட்டு, இந்த அஞ்சு பேரும் வந்து உள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்றத நீங்கள் வந்து கவனமாக கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம காவலாளியும் வந்து சரிங்க மந்திரியாரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த அஞ்சு பேரை வந்து சிறைக்குள்ளே வந்து என்ன பேசுகிறாங்கன்றத பாருங்கள். நம்ம பொற்கொள்ளன் வந்து விவசாயிக்கிட்ட கேட்குறாரு, எதனால் வந்து நான் செய்யாத தப்பை வந்து செஞ்சன்ட்டு நீ என் மேலே பழி சுமத்தின தேவையில்லாமல் அப்படின்ட்டு விவசாயியை கேட்குறாரு. அப்போ விவசாயி என்ன பண்ணுறாருனா, இந்த முத்து மாலையை வந்து நான் திருடவே இல்லை, நான் வந்து அன்றைக்கி நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு நாலஞ்சு வீரர்கள் என்னை துரத்துனாங்க, அதனால் நான் வந்து என்னோடய உயிரை காப்பாற்றிக்க போனேன், கடைசியில் அவங்கக்கிட்ட மாட்டதுனால என்னை வந்து இங்கே எடுத்து வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஏதோ முத்து மாலையை திருடுன்னா வந்து பழியை சுமத்திட்டாங்க, அதனால் நான் வந்து தப்பிக்கணுன்ட்டு உங்கள் மேலே வந்து பழியை போட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. இதை கேட்டோடனே பொற்கொள்ளனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது. உடனே குரு வந்து பொற்கொள்ளனை கேட்குறாரு, நீ எதுக்கு என் மேலே வந்து பழியை போட்டேன்னு கேட்குறாரு. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து திருடலன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, நம்மளை தூக்கி சிறையில் தான் போட போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் வந்து இந்த சிறைக்குள்ளே நல்ல சொற்பொழியை வந்து கேட்கணுன்ட்டு நான் வந்து உங்களை மாட்டி விட்டேன் அப்படின்ட்டு நம்ம பொற்கொள்ளன் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே குருவுக்கு வந்து ரொம்பவே கோபமாக இருக்குது. உடனே இசைக்கலைஞன் வந்து கேட்குறாரு குருக்கிட்ட, எதுவுமே பண்ணாத என் மேலே எதுக்கு நீங்கள் வந்து பழிய போட்டிங்கன்னு கேட்குறாரு. அப்போ குருவும் வந்து இதே மாதிரி பதில் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் நான் வந்து திருடலன்னு சொன்னால் நம்ம போகிறது இல்லை, அதனால் வந்து சிறையில் அடைக்கும் போது எனக்கு வந்து உன்னோட இசையை வந்து கேட்கணுன்ட்டு ஒரு ஆசை, அதனால தான் நான் வந்து ஊமேல பழிய போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆட்டக்காரி, அதான் நடனக்காரி வந்து, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே பழிய சுமத்தினீங்கன்ட்டு இசைக்கலைஞனை கேட்குறாங்க. அதுக்கு இசைக்கலைஞன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியா இருந்தாலும் நான் திருடலன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, என்னை வந்து கண்டிப்பாக சிறையில் அடிச்சிருவாங்க, அதனால் வந்து எனக்கு சிறையில் வந்து உன்னோட நடனத்தை பார்த்து கொஞ்சம் பொழுத கழிக்கலான்ட்டு நான் வந்து உன்னை மாட்டி விட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடனே அந்த நடனக்காரிக்கு வந்து ரொம்பவே கோபம் வருது. ஆளாளுக்கு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோபத்தோடு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம காவலாளி வந்து கேட்டுட்டாரு, கேட்டுட்டு போய் மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு. மந்திரி வந்து என்ன பண்ணுறாருனா, நான் நினச்சது சரியாக போச்சு, இப்போ இவங்க யாருமே திருடல, அவங்கவுங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல வந்து முத்து மாலை திருடினது யாராக இருக்கும், அந்த இடத்துல மனுஷங்க வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்க, அப்படியே வந்தாலும் நம்ம காவலாளிகளை மீறி வர முடியாது, அந்த இடத்துல அதிகமாக சுற்றுறது குரங்குங்களாக தான் இருக்கும், அப்போ வந்து கண்டிப்பாக குரங்கு தான் வந்து அதை எடுத்து வச்சுருக்கோன்றது நம்ம மந்திரி வந்து கண்டுபிடிச்சிட்டாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, இதை வந்து உண்மை நிரூபிக்கிறதுக்கு நம்ம காவலாளிகளை கூப்பிட்டு நிறைய முத்துமணி மாலை மாதிரி போலியான முத்து மாலைகளை வந்து தயார் பண்ண சொல்கிறாரு. தயார் பண்ணி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வச்சு ஒரு ஒரு குரங்கு கழுத்துலேயும் வந்து பிடிச்சி கட்டி விட்டுறாங்க. எல்லா குரங்குகளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து விளையாடிட்டுருக்கு முத்து மாலையை வச்சுக்கிட்டு. இதை வந்து அந்த பெண் குரங்கு கவனிச்சிருச்சு. கவனிச்சிட்டோன்னே எல்லாம் கழுத்தில் மணி இருக்கே, அப்போ நம்மளும் வந்து நம்மளோட மணியை எடுத்து போட்டுக்கலான்ட்டு என்ன பண்ணுதுன்னா, அது ஒழிச்சு வச்சிருந்த அந்த ராணியோட முத்து மாலையை எடுத்து கழுத்தில் மாட்டிக்குது. மாட்டினோடனே அதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, எல்லா குரங்குக்கிட்டேயும் அதோட முத்து மாலையை வந்து காமிக்குது. நம்ம மந்திரி இது எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு. கவனிச்சோன்னே எல்லா கழுத்துலேயும் ஒரே மாதிரி மாலை இருக்குது, ஆனால் இது இந்த பெண் குரங்கு கழுத்தில் மட்டும் வேறு மாதிரி இருக்குது, அரசியோட மாலை தான்ன்றது புரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாருனா, நம்ம காவலாளிகளை விட்டு அந்த குரங்கை வந்து திரத்தி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே அது கழுத்தில் இருக்க அந்த முத்து மாலையை கழட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம அரசர்கிட்ட
கொடுத்து நடந்ததுலாம் நம்ம மந்திரி சொல்கிறாருங்க. சொன்னோடனே நம்ம அரசர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மந்திரியாரே, உங்களோட அறிவு கூர்மை வந்து இவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்ட்டு அரசர் வந்து மந்திரியை நல்லா பாராட்டுறாரு. அவரை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறையில் இருக்க அஞ்சு பேரையும் வந்து உடனடியாக வந்து விடுதலை செய்கிறாரு. இதை கேட்டவுடனே நம்ம மந்திரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா கைஸ், நம்ம மந்திரி வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக அவன் செயல்பட்டு நடந்த உண்மை என்னன்றத அழகாக கண்டுபிடிச்சாருன்றத. அதே மாதிரி தான் கைஸ், நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல எடுத்துக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க அவங்க தப்பிக்கணுன்றதுக்கோசம் நம்ம மேலே வந்து செய்யாத தவறை வந்து பழியாக சுமத்துவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட புத்தியை வந்து நல்லா பயன்படுத்தி நடந்த உண்மை என்னன்றத நிரூபிச்சிருங்க, சரிங்களா? அப்படி பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து உங்கள் பக்கமே வராது. அதனால் உதாரணமாக வந்து இந்த கதையை நீங்கள் எடுத்துங்க. இந்த கதையை சொல்கிறது நான் உங்கள் ரம்யா பாலனுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளோட ஜூசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கைஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.